பிரபுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் அமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா பெரிய காரியம் உனக்காக செய்வார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எனக்காக இந்த காரியத்தை செய்கிறக்கு யாராவது இருக்காங்களான்னு நினைக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத பெரிய காரியம் நடக்கும். நினச்சே பார்க்க முடியாத பெரிய காரியத்தை கத்த செய்ய போகிறார். ஏன் தெரியுமா அவர் பெரிய காரியம் செய்வார்? வேதத்தில் ஒரு வேர்டு இருக்குது, ஒன்று 4:4 வஸ்து பாருங்கள். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். நம்ம ஆண்டவடத்தில் சின்ன காரியத்தை கேட்கக்கூடாது. ஆண்டவடத்தில் நம்ம கேட்குறது எல்லாமே பெரிய காரியமாக இருக்கணும். பெரிய காரியத்தை செய்ங்க, அவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். நம்ம யோசிக்கிறதெல்லாம் சிறுசு, நம்ம திங்க் பண்ணுறதெல்லாம் சிறுசு, ஆனால் ஆண்டவர் செய்தால் பெருசு. ஒரு முறை ஒரு குட்டி பொண்ணுங்க ஒரு கடைக்கு போயிருக்கும் பொழுது அந்த கடைக்காரர் சொன்னார், பாப்பா உனக்கு வேண்டிய சாக்லேட்டை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. அந்த குட்டி பொண்ணு சொல்லியிருக்குது, அங்கிள் என் கை சின்ன கை, நான் எடுத்தால் கொஞ்சம் தான் எடுப்பேன், உங்கள் கை பெரிய கை, நீங்கள் எடுத்தால் நிறைய எடுத்து கொடுப்பீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு கை குத்து சாக்லேட் அள்ளி அப்படியே கொடுத்தா அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய கை நிறைஞ்சு வழியும் முடிக்கு. இன்றைக்கி ஆண்டு விடத்தில் சொல்லுங்கள், ஆண்டு வர நான் சின்ன காரியம்தான் செய்ய முடியும், என்னால் சின்ன காரியத்தை யோசிக்க முடியும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத காரியத்தை செய்கிற தேவன். எப்படிப்பட்ட காரியம் நடக்கப்போது தெரியுமா? யோபு 5:9 இந்த ரெண்டு வசனத்தை வாசித்து பாருங்கள். 6 பார்க்க முடியாத பெரிய காரியம், எண்ணி பார்க்க முடியாத அதிசயம் நடக்கும். யோபுனுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டான். சொத்து, சுகம், வீடு, வாசல், அழகு எல்லாமே இழந்துட்டான். அழகை இழந்துட்டான், சரணத்தினுடைய பலனை இழந்துட்டான், அந்தஸ்தை இழந்துட்டான், மதிப்பு மரியாதை இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம், எண்ணி பார்க்க முடியாத அதிசயம், இழந்த எல்லாவற்றையும் கத்த ஒன்றும் இல்லை 2 மடங்காக கொடுத்தார். எத்தனை குதிரைகளோ, எத்தனை ஒட்டங்களோ, எத்தனை ஏர்மாடுகளோ, எத்தனை ஆடுகளோ, அத்தனை 2 மடங்காக கொடுத்தார். நினைச்சே பார்க்க முடியாது, கிரகித்தே பார்க்க முடியாது பெரிய காரியத்தை யோபுவுடைய வாழ்க்கையில் செய்தது உண்மையானால் ஏன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார்? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். வேதத்தில் ஒரு வேர்டு இருக்குது, அந்த வசனத்தை சொல்லி ஜோமனுங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தால் அது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். சங்கீதம் 126:3 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தால் அது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். ஒரு ஃபேமிலி என் ஜிபிக்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரே மகன், பெரிய ஞானம்லாம் இல்லை, படிப்புலாம் இல்லை. அன்று சொன்னாங்க அந்த அம்மா, அந்த ஐயா அம்மா சொன்னாங்க, என் பையனுக்கு பெரிய அளவில் படிப்பு இல்லை பிரதர், காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான், முடிக்க போகிறான், என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியலை. ஜோமனும் அன்று வாக்கு கொடுத்தா நான் பெரிய காரியங்களை செய்வேன், அது நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்திருப்பீங்க. படித்து முடித்த உடனே யூஏயில் ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு வேலை, 100,000,000 சம்பாத்தியம். பாருங்கள், கத்த பெரிய காரியத்தை செய்தா ஏன் அவங்களுக்கு செய்த தெய்வன் செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வான். வேதம் சொல்லுகிறது, யோபேல் 2:21 வாஸ்து பாருங்கள், தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கழிகொரு, கத்த பெரிய காரியங்களை செய்வான். இந்த வசனத்துக்கு முன்னாடி என்னுடைய பேரை எழுதி வச்சுருக்கேன், ஜெய்சிலா, பயப்படாது, மகிழ்ந்து கழிகொரு, பெரிய காரியங்களை கத்த செய்வான். இது வரைக்கும் நடக்கலையே அப்படிங்கிற கவலையை விட்டுட்டு நடக்க போகுது அப்படி மகிழ்ந்து களி கூறுங்க. எல்லாம் கத்த செய்ய போகிறார், சந்தோஷப்படுங்க, பெரிய காரியம் நடக்கும். ஜெபிக்கலாமா? தப்பனே, உடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் பித்தாவே. ஆமேன், ஆமேன். பெரிய காரியங்களை கத்த உனக்காக செய்வான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்காய் தொடரும்.